நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஐபிஎல் மேட்ச்க்கான ப்ரிடிக்ஷன் நான் வந்து பார்க்க போகிறோம். மேட்ச் எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. ஸோ பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான ஒரு பேட்டிங் ட்ராக், ரொம்ப சின்ன பவுண்ட்ரிஸ், ஃப்ளாட்டான ட்ராக். ஸோ எக்கச்சக்கமான ரன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹை ஸ்கோரிங் மேட்ச் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ பேட்ஸ்மென்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்கள் டீமில் பிக் பண்ணுங்கள். இந்த மேட்சோட ப்ராபிள் பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்த்தோம்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட ப்ராபிள் பிளேயிங் லோன் வந்து பார்க்கலாம். ப்ராபிள் பிளேயிங் லோன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ராபிள் பிளேயிங் லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா ஃபைனல் அப்டேட் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட ப்ராபிள் பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்க்கும்போது, ஆரன் ஃபின்ச் அண்ட் தேவதத் படிக்கல் ரெண்டு பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. விராட் கோலி, ஏபிடி வில்லியர்ஸ், வாஷிங்டன் சுந்தர் இவங்களாம் மிடில் ஆடலையும், சிவம் துபை, குர்கிரீத் சிங், கிறிஸ் மோரிஸ், இஸ்ரோ உதனா இவங்களாம் வந்து ஃபினிஷர் ரோலும் வந்து ஆடுவாங்க. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் கிறிஸ் மோரிஸ், இஸ்ரோ உதனா, நவதீப் சைனி இவங்க மூணு பேரும் இம்பார்ட்டண்டான ஃபாஸ்ட் பவுலர். யஷ்வேந்திர செகல் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேரும் இம்பார்ட்டண்டான ஸ்பின்னர். ஸோ சிவம் துபை பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்த் பவுலிங் ஆப்ஷனாக வந்து இருப்பார். கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ப்ராபிள் பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ராகுல் திரிபாதி அண்ட் சுப்மன் கில் ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. மிடில் ஆர்டரில் வந்து நிதிஷ் ராணா, ஐயான் மோர்கன், தினேஷ் கார்த்திக் இவங்கெல்லாம் வந்து ஆடுவாங்க. ஆண்ட்ரே ரசல் அண்ட் சுனில் நாராயண், பேட் கமின்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஃபினிஷிங் ரோல் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இதில் ஆண்ட்ரே ரசல் வந்து ஸோ மேபி மேட்சோட சுச்சுவேஷனை பொறுத்து கொஞ்சம் வந்து ஏர்லியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் ஓப்பனிங் ஒரு டாப் ஆர்டர் பார்ட்னர்ஷிப்பே நல்லா இன்னிங்ஸ் பில்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆண்ட்ரே ரசல் கொஞ்சம் மேலே வந்து வந்து ஆடுறதுக்கான ஒரு டூ டவுன் பொசிஷனில் கூட வந்து ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ், கமலேஷ் நாகர்கோட்டி, பிரசித் கிருஷ்ணா மூணு பேரும் இம்பார்ட்டண்டான ஃபாஸ்ட் பவுலர்ஸ். வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நாராயண் ரெண்டு பேரும் இம்பார்ட்டண்டான ஸ்பின் பவுலிங் ஆப்ஷனாக இருப்பாங்க. ஆண்ட்ரே ரசல் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்த் பவுலிங் ஆப்ஷனாக இருப்பார். அவருக்கு போன மேட்ச் ஒரு சின்ன இன்ஜுரி இருந்தது. ஸோ அதனால் பவுல் பண்ணல. மேபி இந்த மேட்ச் எப்படி இன்ஜுரி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற அப்டேட் நம்மளுக்கு கிளியராக இதுவரைக்கும் கிடைக்கல. பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ ஃபிட்டாக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக பவுலிங் ஸ்லாக் ஓவரில் அவர் தான் பவுலிங் பண்ணுறாரு ப்ரீவியஸ் மேட்சஸை வச்சு பார்க்கும்பொழுது. ஸோ அவருடைய இன்ஜுரி அப்டேட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற ஃபைனல் அப்டேட் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, ரெண்டு டீம்லேயும் பிளேயர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆரன் ஃபின்ச் வந்து அந்தளவுக்கு வந்து டைமிங் கிடைக்கல. ஒரு 50 அடிச்சிருக்காரு இந்த சீசனில் இது மட்டும். ஸோ அந்தளவுக்கு டைமிங் கிடைக்கல, ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ இருந்தாலும் வந்து இந்த ட்ராக் வந்து அவருக்கு இன்னும் கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்ல ஒரு ஃப்ளாட்டான ட்ராக் தான். பட் போன மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி நின்று வந்ததையும் நம்ம பார்க்க முடிஞ்சு. இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ்லாம் நல்ல ஸ்கிட்டாகி பேட்டுக்கு வந்தது பாட்டு. பட் போன மேட்சில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனதை பார்க்க முடிஞ்சது. ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. தேவதத் படிக்கல் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாரு. அதே மாதிரி விராட் கோலியும் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணார் ரெண்டு மூணு மேட்சஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ஒரு மூணு மேட்சஸாக ஒரு செமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வர்றாரு. ஏபிடி வில்லியர்ஸ் வந்து விராட் கோலி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது ஏபிடி வில்லியர்ஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியல ஒரு ரெண்டு மூணு மேட்சஸாக. ஸோ இனிஷியலாக இவர் வந்து பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணார். பட் லாஸ்ட் ஒரு மூணு மேட்சஸாக பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியல ஏபிடி வில்லியர்ஸ்ட்டு இருந்து. வாஷிங்டன் சுந்தர் பவுலிங்கிலே இவருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. பட் இந்த கிரௌண்டில் எந்த அளவுக்கு வந்து கண்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். ஸோ பேட்டிங்கில் போன மேட்ச் கொஞ்சம் அப்பர் ஆர்டரில் அனுப்புறதையும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ சிவம் துபே ஸோ அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இது வரைக்கும் பெருசாக பண்ணல. ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு ஃபிஃப்த் பவுலிங் ஆப்ஷனாகவே கன்சிடர் பண்ணி நிறைய ஓவர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருந்தார். பட் இப்போ வந்து வாஷிங்டன் சுந்தர் மேலே நிறைய ஹோப் இருக்க மாதிரி தெரியுது. நிறைய அவருக்கு ஓவர்ஸ் கொடுக்குறாங்க, இவருக்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக ஓவர்ஸ் கொடுக்குறதில்ல. பேட்டிங்கும் விராட் கோலி இவங்களுடைய ஃபார்ம் காரணமாக இவர் வந்து கொஞ்சம் ரொம்ப கீழே தான் வர்றாரு. பேட்டிங் ஆடுறதுக்கு ரொம்ப லேட்டாக தான் வர முடியுது. வேறு குர்கிரீத் சிங் அந்தளவுக்கு வந்து இது வரைக்கும் பேட்டிங் அந்தளவுக்குலாம் எக்ஸ்போஸ் ஆகலை. ஸோ கிறிஸ் மோரிஸ் போன மேட்ச் தான் வந்தார். ஸோ செமையான ஒரு அடிஷன் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். ஒரு சூப்பரான ஸ்பெல் போட்டிருந்தார், மூணு விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தார். இஸ்ரோ உதனா நிறைய ரன்ஸுக்கு போனாலும் விக்கெட் டேக்கிங் பவுலர் தான். ஸோ நீ தாராளமாக பிக் பண்ணலாம். நவதீப் சைனி வந்து நல்ல ஃபேஸ் இருக்குது, நல்லா பவுலிங் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் பெருசாக அந்தளவுக்கு விக்கெட்ஸ் கிடைக்கிறதில்ல. செகல் ஒன் ஆஃப் த லீடிங் விக்கெட் டேக்கர் அப்படின்னு சொல்லலாம் இந்த சீசனில். இது மட்டும் நிறைய விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காரு இது வரைக்கும். போன மேட்ச் வந்து அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக பர்ஃபார்ம் பண்ணல சிஎஸ்கே கூட. பட் இந்த மேட்ச் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட
பிளேயர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ராகுல் திரிபாதி ரெண்டு மேட்சஸ் வந்து டாப் ஆர்டரில் ஆடிருக்காரு, ஒரு மேட்ச் நல்லா ஆடினார், ஒரு மேட்ச் வந்து ஃபெயிலியர் போன மேட்ச். ஸோ இந்த ட்ராக் இன்னும் கூட கொஞ்சம் சின்ன ட்ராக் அப்படிங்கிறதுனால இவருக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா யூஸ்வலாக அவர் வந்து இனிஷியலாகவே அட்டாக் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். சுப்மன் கில் அவருடைய ரோலில் கிளியர் கட்டாக தெரியும். ஸோ அவர் வந்து இனிஷியலாக ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு சைடு ஒரு சைடில் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிருப்பார், அதர் சைடில் உள்ள பேட்ஸ்மென்ஸ் வந்து டார்கெட் பெரிய ஷாட்ஸுக்கு வந்து போவாங்க. ஸோ அதே ரோல் தான் இன்றைக்கும் பண்ண போகிறாரு. ஏன்னா எனக்கு இவருக்கு வந்து இன்னும் கூட வந்து பவுண்ட்ரிஸ் அண்ட் சிக்ஸஸ் அடிக்கிறது இன்னும் கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்தளவுக்கு பெரிய ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பெருசாக சிக்ஸஸ் வந்து அடிக்க மாட்டார், பவுண்ட்ரிஸ் வந்து டெக்னிக்கலி நல்ல சவுண்ட் பிளேயர். ஸோ அதனால் பவுண்ட்ரிஸ் கொஞ்சம் நிறைய அடிப்பார், பட் சிக்ஸஸ் அடிக்கிறது இந்த ட்ராக்ல அவருக்கு இன்னும் கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிதேஷ் ராணா, ஸோ இவரும் நம்ம வந்து நிறைய இவரை பற்றி பேசிட்டோம். ஸோ இவருடைய ரோல் வந்து அட்டாக் பண்ணி ஆடக்கூடிய ஒரு ரோல் தான். ஸோ நிறைய பெரிய ஷாட்ஸ் போவார். ஸோ இந்த ட்ராக் அவருக்கு இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இயான் மோர்கன், தினேஷ் கார்த்திக், ஆண்ட்ரஸில் எல்லாருமே ஒரே ரோல் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஒரு சைடில் சுப்மன் கில் ஆடினார் அப்படின்னா இன்னொரு சைடில் இவங்க வந்துட்டு ஒரு பெரிய ஷாட்ஸ் ஆட போவாங்க. ஸோ சுப்மன் கில் அவுட் ஆகிட்டார் அப்படின்னா தினேஷ் கார்த்திக் அந்த ரோலை எடுத்து ஆடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடைசி ஒரு இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. போன மேட்ச் தினேஷ் கார்த்திக்கிட்ட வரும் செமையான பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். ஆண்ட்ரஸில் பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் அவர் வந்து இது வரைக்கும் பெரிய ஃபார்ம் வந்து காமிக்கலை. ஸோ அந்தளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இல்லை. பவுலிங்கில் வந்து ஓரளவுக்கு இம்ப்ரெசிவாக இருந்திருக்கார். ஸ்லாப் பர்டிகுலர்லி ஸ்லாக் ஹவுஸில் போகிறதுனால ஒன்று ரெண்டு விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ இந்த க்ரௌண்ட் சின்ன க்ரௌண்ட் அப்படிங்கிறதுனால அவருக்கு மேபி வந்து கிளிக் ஆனிச்சு அப்படின்னா அவர்கிட்டருந்து கொஞ்சம் நிறைய ரன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். சுனில் நரேன் போன மேட்ச் வந்து ஒரு செமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். பேட்டிங் அவருக்கு பெருசாக வாய்ப்புகள் கிடைக்கல, பட் பவுலிங்கில் வந்து செமையான பர்ஃபார்மன்ஸ். பர்டிகுலர்லி ஆண்ட்ரே ரசல் இன்ஜுரி ஆனதுனால ஸ்லாக் ஓவர்ஸ் ஒரு க்ரூஷியல் ஓவர் வந்து பவுல் பண்ணியிருந்தார். பவுல் பண்ணி வந்து ரெண்டு விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் மேட்சையும் வின் பண்ணி கொடுத்துருந்தார். பட் அவர் மேலே ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ செக்கிங் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சின்ன வார்னிங் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வார்னிங் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு, அனதர் வார்னிங் ரிசீவ் பண்ணார் அப்படின்னா அவர் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து பவுல் பண்ண முடியாது. ஸோ உடனே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்குது. அதையும் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. மேபி மேட்ச் டைம்லேயே நோட்டீஸ் பண்ணாங்க அப்படின்னா கூட அப்போயே கூட வந்து கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்குது. நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ப்ரீவியஸாக. அண்ட் பவுலர் மெயின் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கணும், பேட் கமின்ஸ் இருக்கார். பட் பேட் கமின்ஸ் வந்து இனிஷியலாகவே ஓவர் முடிச்சிடுறாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறது கிளியராக தெரியல. ஸோ பவர் பிளேலேயே ஒரு மூணு ஓவர் போட்டுறாரு, அதுக்கப்புறம் வந்து மிடில் ஓவரில் வந்து ஒரு ஓவர் போடுறாரு. ஸோ ஸ்லாக் ஓவர்ஸில் ஓவர் போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக பேட் கமின்ஸ் நம்ம எடுக்கலாம், ஏன்னா விக்கெட் எடுத்து கொடுக்குற ஒரு வாய்ப்புகள் இருக்குது. பட் இனிஷியலாக போடுறதுனால அந்த டீமோட ஒரு இம்பார்ட்டண்டான பவுலர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து ஆடிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஆல்மோஸ்ட் அப்படி தான் ஆடிருக்காங்க, அதனால் அவருக்கு பெருசாக விக்கெட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ கமலேஷ் நாகர்கோட்டி, வருண் சக்கரவர்த்தி, பிரசீத் கிருஷ்ணா, ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிரசீத் கிருஷ்ணா போன மேட்ச் தான் வந்து ஃபஸ்ட் மேட்ச் ஆடினார் இந்த சீசனில், நல்ல பர்ஃபார்மன்ஸ். வருண் சக்கரவர்த்தி மேட்சுக்கு மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு, போன மேட்ச் மட்டும்தான் விக்கெட்லெஸ்ஸாக இருந்தார். கமலேஷ் நாகர்கோட்டி அவருக்கும் அவருடைய கோட்டா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல, ஏன்னா எக்கச்சக்கமான பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது டிகேக்கு. ஸோ அதனால் அவர் வந்து பெருசாக வந்து ஒரு சில பவுலர்ஸ் வந்து அவங்களுடைய கோட்டா கம்ப்ளீட் பண்ண விட மாட்டேங்கிறார். ஒரு ரெண்டு ஓவர் மூணு ஓவர் அந்த மாதிரி கட் பண்ணிடுறாரு. ஓகே, இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏபிடி வில்லியர்ஸ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். லாஸ்ட் ஒரு மூணு மேட்சஸாக பெருசாக பண்ணல, பட் இருந்தாலும் வந்து ஒரு இம்ப்ரெசிவான பேட்ஸ்மேன். அதுவும் இந்த மாதிரியான சின்ன கிரவுண்ட்ஸில் மேபி ஏபிடி வில்லியர்ஸ் மாதிரி பேட்ஸ்மென்ஸ்க்கு மாட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடிட்டு போயிடுவாங்க. விராட் கோலி நல்ல ஃபார்மில் இருக்கார், லாஸ்ட் மூணு மேட்சஸாக கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சுப்மன் கில்லும் அப்படி தான், ஸோ நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாரு. இனிஷியலாக ஒரு பெரிய லூஸ் ஷாட்ஸ் அந்த மாதிரிலாம் கமிட் பண்ணாமல் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடிட்டு போகிறாரு. ஸோ ரிஸ்கி ஆப்ஷன் அப்படிமா தேவதத் படிக்கல், இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான ஆப்ஷனாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் ஒரு யங் பிளேயர், ஸோ இவரோட ரோலும் கிளியர் கட்டாக, இப்போ விராட் கோலி ஆரன் ஃபின்ச் மாதிரியான பிளேயர்ஸ் வந்து ஏர்லி அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா விராட் கோலியான பிளேயர் வந்து ஸ்ட்ரைக் வரும்பொழுது விராட் கோலி வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண தான் பார்ப்பார். ஸோ தேவதத் படிக்கல் வந்து ஒரு சார்ஜ் எடுத்துகிட்டு அவர் தான் வந்து அட்டாக் பண்ணி ஆடணும். ஸோ அப்படி ஆடும்பொழுது மேபி தேவதத் படிக்கல் விக்கெட்டை லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ செகல், ராகுல் திரிபாதி இவங்களும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க. யஷ்வந்த் சேகர் இது ஒரு பேட்டிங் ட்ராக்கு, ஸோ பவுலரை எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான மூவாக இருக்கலாம். மேபி நீங்கள் வேணால் கன்சிடர் பண்ணி பாருங்கள். ராகுல் திரிபாதி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்ல ஒரு அதிரடி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ இந்த ட்ராக் இன்னும் கூட அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிக்ஸஸ் நிறைய அடிப்பார், நம்ம பார்த்துருக்கோம் டொமஸ்டிக் மேட்சஸில் பார்த்துருக்கோம், இல்லை ஐபிஎல் ப்ரீவியஸ் ஐபிஎல் சீசன்ஸில் கூட நம்ம வந்து பார்த்துருக்கோம். நல்ல சிக்ஸஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஓகே, இந்த மேட்ச்க்கான ட்ரீம் லெவன் டீம் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரே ஒரு ஐபிஎல் டீம் வந்து ஒரே ஒரு டீம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து நான் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், வைஸ் கேப்டனாக சுப்மன் கில் ட்ரை பண்ணியிருக்கேன். ரெண்டு பேருமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாங்க ப்ரீவியஸ் மேட்சஸை பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது. ஸோ உங்களுக்கு வேறு யாராவது ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஏபிடி வில்லியர்ஸ் இருக்கார், இல்லாடி தேவதத் படிக்கல் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். கிராண்ட் லீக் அப்படின்னா நீங்கள் ராகுல் திரிபாதி அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
சுதேவதத் படிக்கல் அண்டு ராகுல் திரிபாதி நான் அகைன் திரும்ப பிக் பண்ணுறேன். பண்ண ஒரு ஃபெயிலியர் தான், பட் இருந்தாலும் வந்து நான் திரும்ப அகைன் ஹோப் வச்சு பிக் பண்ணுறேன். அண்டு நிதிஷ் ராணா திரும்ப நான் பேக் பண்ணியிருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ டார் ஒரு பெரிய ஷார்ட்ஸ் ஆடுறதுக்கு தான் பார்க்குறாரு வந்து வர்றதுலேருந்து, அவர் ஸ்ட்ரைக் வர்றதுலேருந்து. ஏன்னா ஒரு சைடு சுப்மன் கில் இருக்கும்பொழுது இவருடைய வந்து ரோல் வந்து ஒரு பெரிய ஷார்ட்ஸ் ஆடக்கூடிய ஒரு ரோலாக தான் இருக்கு. ஸோ இந்த ட்ராக் வந்து ஒரு சின்ன ட்ராக் அப்படிங்கிறதுனால ப்ராப்ளி வந்து நிதிஷ் ராணாட்டிருந்து இன்னும் கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக, ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா பெரிய ஷார்ட் சிக்ஸஸ் ஆட போய் தான் வந்து விக்கெட்டை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ட்ராக் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் நான் அவரை பிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணாலும் நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு தாராளமாக சுனில் நாராயணை கூட எடுத்துக்கோங்க. ஸோ இல்லாட்டி ஆண்ட்ரி ரசல் மாதிரியான பிளேஸை ட்ராப் பண்ணிட்டு மோர்கனை கூட பிக் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய ஃபைனல் இது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஏவிடி வில்லியர்ஸ் நான் விக்கெட் கீப்பிங்கில் எடுத்திருக்கேன். தினேஷ் கார்த்திக் அஃப்கோர்ஸ் போன மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு, பட் இருந்தாலும் நான் வந்து ஏவிடி வில்லியர்ஸ் வந்து அகைன் பேக் பண்ணுறேன். ஏரன் ஃபின்ச் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அவரும் பயங்கரமான ஒரு இம்பேக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து ரொம்ப குட்டியான ட்ராக்கு. நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக ரெண்டு மேட்ச் பார்த்துருந்தோம், நல்ல ஃப்ளாட்டஸ்ட் ஸ்கிட்டாகி பேட்டுக்கு வந்துச்சு. ஏரன் ஃபின்ச் மாதிரியான பிளேயர்ஸ் வந்து ஆஸ்திரேலியன் கண்டிஷனில் ஆடக்கூடிய பிளேயரு, நல்ல ஃபாஸ்ட்டாக ஸ்கிட்டாகி பேட்டுக்கெலாம் வந்துச்சு அப்படின்னா பக்காவாக ஆடுவாங்க. பட் அந்த இந்த ட்ராக் வந்து லாஸ்ட் மேட்ச் அகெயின் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆன மேட்ச்சில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி நின்று வந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி ஸ்லோ டவுன் ஆகி பால் கொஞ்சம் நின்று வரும்பொழுது தான் ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மென்ஸ் வந்து லைக் ஆரன் ஃபின்ச் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதர்வைஸ் நல்லா ஸ்கிட்டாகி பேட்டுக்கெலாம் வந்துச்சு அப்படின்னா ஆரன் ஃபின்ச் மாதிரியான பிளேயர்ஸை வந்து ரொம்ப வந்து கஷ்டந்தான் அவரை வந்து சமாளிக்கிறது அப்படிங்கிறதும். ஸோ பயங்கரமாக ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடிட்டு போயிடுவார். ஸோ நீங்கள் அகைன் நான் திரும்ப நோட் பண்ணுறேன், ஆரன் ஃபின்ச் மாதிரியான பிளேயர்ஸை வேணா நீங்கள் தாராளமாக நோட் எடுத்துக்கலாம். ஆல்ரவுண்டரில் கிறிஸ் மோரிஸை நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான பிக். ஸோ யூஸ்வலி இவர் தான் அவங்க டீமோட ஒரு ஃப்ரண்ட்லைன் ஃபாஸ்ட் பாலராக இருப்பார். ஸோ விக்கெட் தேவை அப்படிங்கிற போது இவர் தான் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸ்லாக் ஓவர்ஸ்லையும் இவர் தான் போடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆண்ட்ரி ரசல் நான் திரும்ப பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இவரோட இன்ஜுரி கன்சர்ன் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். என்ன என்ன ரீசன்னா, ஸோ பவுலிங் பண்ணார் அப்படின்னா மட்டும்தான் இவருக்கு ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருப்பார். சின்ன கிரவுண்டு தான், ரன்ஸ் மூலியமாகவே நிறைய ரன் அடிக்க வாய்ப்புகள் இருக்குது தான். பட் இருந்தாலும் அவருடைய பேட்டிங்கில் வந்து அந்தளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்க்க முடியல. ஃபார்ம் வந்து கொஞ்சம் டிப்பாக தான் ஆகிருக்கு. ஸோ பவுலிங் பண்ணார் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிக் பண்ணிக்கலாம். வேறு ஆப்ஷனோட கன்சிடர் பண்ணும்பொழுது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருப்பார் பவுலிங். ஏன்னா அவருடைய பவுலிங் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வருதுன்னா ஸ்லாக் ஓவர்ஸில் வருது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து விக்கெட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒருவேளை பவுல் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சது அப்படின்னா நீங்கள் இவரை ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே ஏஎன் மோர்கன் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி சுனில் நாராயணை கூட எடுக்கிறேன்னா கூட எடுத்துக்கோங்க. இஸ்ரோதை நான் திரும்ப பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஸ்லாக் ஓவர்ஸில் மோஸ்ட்லி போடுறாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்லோவர் பவுலர் அப்படி கூட சொல்லலாம். நிறைய ஸ்லோவர் பால்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் இஸ்ரோதனா. ஸோ அதனால் வந்து மேபி அவருக்கு கொஞ்சம் விக்கெட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ராக் ஏற்கனவே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ ஸ்லோவர் பால்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நின்று வந்துச்சு அப்படின்னா மேபி நிறைய விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சகல் நான் அகைன் ட்ராப் பண்ண விரும்பலை. சகல் பொறுத்த வரைக்கும் லெக்ஸ்பினர் தான் சொன்னார். எக்ஸ்பென்சிவாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் போய் நம்ம பார்த்துருக்கோம். பட் சகல் வந்து ஒரு மாதிரி டாக்டிக்ஸ் பவுலர். ஸோ விக்கெட்ஸ் வந்து எடுக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி நிறையா இருக்குது அவருக்கு. ஸோ அதனால நான் வந்து அவர் பிக் பண்ணியிருக்கேன். பிரசித் கிருஷ்ணாவை நான் பிக் பண்ணியிருக்கேன். ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தார் லாஸ்ட் சீசனில். எப்படி விட்டாரோ அதே மாதிரியே கண்டினியூ பண்ணியிருக்காரு இந்த சீசனும் பிரசித் கிருஷ்ணா. நல்ல ஃபேஸ் போகிறாரு, 140-145 மேலே வந்து போடுறாரு. ஸோ கண்டிப்பாக ட்ரபிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆர்சிபி பேட்ஸ்மென்ஸை. ஓவராலாக இதுதான் என்னுடைய ஃபைனல் எஸ்எல் டீம். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா ஃபைனல் அப்டேட் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் ஆண்ட்ரே ரசலோட இன்ஜுரி ஸோ எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நான் எனக்கு அப்டேட் கிடச்சது அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் டெலிகிராம் சேனல் மூலமா. நன்றி.